इनकी नम नाट वेल 40 डिग्री सेल्सियस ताँडी कड़म अड़चिटे सो इत वेन बाधर अधिकमान स्वेटिंग नम्बर उड़मे एमें तवत वे प्रॉब्लम्स कंपा नम्बर मुखल पिंपल्स नया वो वायल पुण् वो मउत अल्सर्स वो ड्राई मउत रोम वाय कांजी पोन मारे और फीलिंग वयत असिडिटी फॉर्मेशन अभी रोम वयत वली नेंजी एरिचल इला अधिकम उड़म अगे वेकूर इचिंग रोम अरिक इंतरव तलमुड़ी कोटल अधिकम ग्रे हेर वेल मुड़ी सीक्रम वो ईवन अधिकमान तलवल रोम ना वेल वेले सेजा सो इतमी उड़मुक पल प्रच्ने वो सो वेल नम उड़क बाधि ना और 8 सूपरान टिप्स इलापे हेलो फ्रेंड्स आई एम डॉक्टर कार्तिकेयन वेलकम टू आवर चैनल डॉक्टर फॉर किड्स अधिकमान स्ट्रेस अधिकमान कोपम स्मोकिंग अल्कोहलिज्म अदல்லாம தப்பான உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வந்து நம்ம பாடியோட அசிடிட்டியை வெயிலோட சேர்ந்து இன்னுமே அதிகப்படுத்தும் சோ இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்ங்கிறது நீங்க வேற எங்கயுமே பாத்துக்க மாட்டீங்க சோ இந்த டிப்ஸ் எல்லாமே என்னோட டாக்டர் फ्रेंड्स என்னோட நான் மெடிக்கல் फ्रेंड्स என்னோட டயட்டீஷியன் फ्रेंड्स இவங்க எல்லாத்திட்டையும் கேட்டு கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் உருவாக்கின டிப்ஸ் சோ நம்ம இந்த டிப்ஸ்க்குள்ள இப்ப போவோம் டிப் நம்பர் 1 என்னன்னா और बकेट और अरे बकेट फुला वाटर एंड आइस क्यूब्स आइस क्यूब्स पनीर पाती पनीर पनीर वो रोस वाटर इत रोस वाटर बाटिल वांगिक अब अरे बाटिल ऊती ऊती ना मिक्स पड़े उंगलोड़ काल अकेट को वे सो इप्ली वो नम्बर बाडी और इंस्टंटान और कूल फीलिंग कमारी और 10 to 15 निम्सम वोचुंग अंत बाडी हीट आटोमेटिका रिड्यूस आग आरम्भिक्कुम अदु मट्टुम इल्लाम नम्म उडंबुल इरुक्कக்கூடிய இதயத்திலிருந்து போகக்கூடிய ஆர்டரி வெயின்ஸ் நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஆர்டரி கெட்ட ரத்தத்தை திருப்பி கொண்டு வரக்கூடிய வெயின் எல்லாமே நம்ம பாதை வரைக்கும் பாயுது சோ நம்ம பாதை வரைக்கும் பாயக்கூடிய இந்த blood flow வந்து இந்த மாதிரி நம்ம blood அத நம்ம chill தண்ணியில வந்து நம்ம கால்களை 10 to 15 நிமிஷம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த blood circulation ஸ்டிமுலேட் ஆகும் சோ you will feel more relaxed நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலாக்சேஷன் கிடைக்கும் சோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்க டிவி பார்க்கலாம் இல்லனா மொபைல் பார்க்கலாம் ஏதாவது books படிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா டெய்லியுமே இந்த ஆக்டிவிட்டியை நீங்க பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சோ இந்த ஐஸ் தெரபியை டெய்லியுமே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் கிடைக்கும் நீங்க ஒரு குழந்தை மாதிரி அன்னைக்கு நைட் நல்லாவே தூங்குவீங்க सो टिप नंबर 2 என்னன்னா இது வந்து நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்ததா என்ன பண்ணனும்னா அரிசி எடுத்துக்கணும் ஒரு 10 கிராம் ரைஸ் எடுத்துக்கங்க இந்த 10 கிராம் ரைஸை லைட்டா கிரஷ் பண்ணுங்க ஒரு கல்லை வச்சு லைட்டா கிரஷ் பண்ணிக்கோங்க இத லைட்டா கிரஷ் பண்ணிட்டு அத வந்து ஒரு 30 ml வாட்டர் ஒரு டம்ளர் வாட்டர்ல இந்த ரைஸை போட்டுருங்க போட்டு அது டம்ளருக்கு பதிலா ஒரு பானை சின்ன குட்டி பானை ஆன மண் பானை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டர் அதுல வந்து இந்த தண்ணியை ஊத்தி வச்சு அத மூடி வச்சு அப்படியே வச்சிருங்க ஒரு 1 to 4 hours फिल्टर पण्णिट्टु तण्णिय मट्टुम एडुत्तुकोंगा इंद तण्णिय मट्टुम नींगा कुडिंगा इंद तण्णि वंदु अव्वलो एफेक्टिवान ओरु विषयंगरांगा नम्म बॉडी हीट कुरैक्किरदुला इदु मारी ओरु 30 ml अप्पडिंगिरदु डेली कालैयिल ओरु थडवै नाइट ओरु थडवै ओरु 30 ml कुडिचींगना कंडिप्पा उंगलोड बॉडी हीट इन्नुमे कुरैयुम इदुला मुक्कियमान विषयम इंद वाटर वंदु फ्रिड्जिल एल्लाम स्टोर पण्णि वेक्क कूडादु वेलियिल तान वेच्चिरुक्कणुम पानैयिल वेच्चिरुक्कறதுனால ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சின்ன கூலிங் எஃபெக்ட் அதுல இருக்கும் இரண்டாவது இந்த ரைஸ் வாட்டர்ல அதிகமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமா இருக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்புன்னு வரதெல்லாம் கம்மியாகும் வாய்ப்புன்னு மட்டும் இல்ல யூரின் போகும்போது எரிச்சல் முடி கொட்றது தலைவலி இது எல்லாமே கம்மியாகும் இந்த ரைஸ் வாட்டர் குடிக்கும்போது அடுத்த டிப் வந்து ஒரு யோகா டெக்னிக் அதாவது சீதலி யோகா டெக்னிக் அப்படிங்க இதுக்கு பேரு இந்த யோகா டெக்னிக்ல என்ன பண்ணனும்னா நம்ம ஒரு டைப் ஆஃப் பிரீதிங் பண்ணனும் இந்த பிரீதிங் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட உடம்புல ஒரு டைப் ஆஃப் கூலிங் எஃபெக்ட்ட நம்ம கொண்டு வரலாம் அது எப்படிங்கறதை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது நம்ம நாக்க வந்து ஒரு டியூப் ஷேப்ல ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டியூப் ஷேப்ல உருவாக்கிக்கிட்டு நல்ல டீப்பா இன்ஹேல் பண்ணேன் சோ இந்த சின்ன டியூப் வழியா நாக்குல இருக்க டியூப் வழியா அந்த காத்து உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கூல் ஆகி தான் நம்ம உடம்புக்குள்ள போகும் அதுக்கு அப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் மூக்கு வழியா நம்ம மூச்சை வெளிய விடணும் இந்த மாதிரி ஒரு 8 to 10 தடவை பண்ணீங்கன்னா இமிடியேட்டா நம்ம உடம்புல ஒரு கூலிங் எஃபெக்ட் உருவாகும் அடுத்த டிப் உணவே மருந்து. நம்ம என்ன உணவு சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் உணவு இருக்குது. நான் ஃபஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா எந்தெந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அடுத்து எந்தெந்த உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த உணவுகள் நம்ம உடம்புல அசிடிட்டி அதிகப்படுத்துமோ அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். இதில் முக்கியமாக நான் வெஜிடேரியன் ஃபுட், சிக்கன், மீட், ஃபிஷ் இதெல்லாமே கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. மசாலா ஐட்டம்ஸ் குறைச்சிக்கிறது நல்லது. உப்பு குறைச்சிக்கிறது நல்லது. புளிப்பு குறைச்சிக்கிறது நல்லது. இந்த புளிப்பு அதிகம் உள்ள உணவுகளில் லெமன் அண்ட் ஆரஞ்சஸ், அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்டை தவிர மற்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் லெமன் அண்ட் ஆரஞ்சஸ் உண்மையிலே நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட ஹெல்த் தரும். அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. அடுத்து சில்லிஸ் அண்ட் மசாலாஸ், அதாவது சில்லி அதிக காரம் உள்ள உணவுகளை தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லது இந்த சமயத்தில். அடுத்து ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ், பேக்கெட்டில் வரக்கூடிய இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த உணவுகள் சாப்பிடலாம்? ஃபஸ்ட்டு பனானா. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்குது. அசிடிக் ஸ்டொமக்குக்கு கண்டிப்பாக பனானா, வாழைப்பழம் ரொம்ப நல்லது. அடுத்து வாட்டர்மெலன், மஸ்க்மெலன்னு நீர்ச்சத்து அதிகம் உள்ள, நார்ச்சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். ஆப்பிள் அண்டு பப்பாயா, ஆப்பிளும் பப்பாளி பழமும் நல்லது. புடலங்காய், பாகற்காய் போன்ற உணவுகளும் நீர்ச்சத்து நிறைந்தது, நம்ம உடம்புக்கு இந்த சமயத்தில் நல்லது. தேங்காய் தண்ணி, கோகோனட் வாட்டர் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது. இளநீர் தண்ணி நமக்கு உடம்புக்கு நல்லது. அடுத்து ஈவன் கோல்டு மில்க், உண்மையிலே ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் இருக்குது, உடம்பு வயிற்று எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோல்டு மில்க், குளிர்ச்சியான பால், சர்க்கரை கலக்காத பால் குடிக்கிறது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஜூஸ் ஆக்கி சாப்பிட்றாதீங்க, ஹோல் ஃப்ரூட்ஸாக அப்படியே சாப்பிட்றது தான் பெட்டர். இந்த உணவை பற்றி பேசும்போது முக்கியமான விஷயம் தண்ணி. தண்ணிங்கிறது ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் அப்படின்னு நார்மலாக சொல்லுவாங்க. பட் நம்ம ஊரில் இந்த 40 டிகிரி செல்சியஸில் 8 கிளாஸ்லாம் பத்தவே பத்தாது. நம்ம தண்ணி குடிக்கிறது நிறைய குடிக்கணும். அப்படிங்கிறது எப்படி நம்ம வச்சுக்கணும்னா எவ்ரி ஒன் ஹவர் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா பெட்டர். ஏன்னா நம்மளுக்கு தாகம் வந்தப்புறம் தண்ணி குடிக்கும்போது ஆல்ரெடி நம்ம உடம்புல இருந்து நிறைய தண்ணி லாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படியே நம்மள உடம்பை வந்து அந்த தாகத்துக்கு கொண்டு போய் விடாமல் நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தரையோ 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தரையோ தண்ணியை குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி குடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணி ஆக்சுவலாக நம்ம பாடி ஹீட்டை அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணியை அவாய்ட் பண்ணிடணும். பானையில் வச்சு வேணால் குடிக்கலாம். இப்போது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டு சமையலில் நெய் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர்னு சொல்கிறாங்க. 5வது டிப்ஸு, இந்த இச்சிங், பிம்பிள்ஸு, வேர்க்குரு இதெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு வந்து சந்தனத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்து அதை குழச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி அது மேலே தடவணும்னு வைங்களேன், ஒரு கூலிங் ரிலீஃப் கிடைக்கும். சீக்கிரமாக அந்த புண்ணு ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிப் நம்பர் 6, ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். கண்டிப்பாக நம்ம வெளியில் போகும்போது ஒரு கொடை எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஹேட், ஒரு தொப்பியாவது போட்டுகிட்டு போகணும். மேக்ஸிமம் பாசிபிள் வெயிலில் இருந்தோம்னா ஷேடுக்கு வரணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வெயிலில் வேலை செய்கிறவங்க தலைக்கு இந்த உருமாலை கட்டியிருப்பாங்க. தலையிலிருந்து அந்த மேக்ஸிமம் ஹீட் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும். ஸோ அதனால தான் இந்த உருமாலை கட்டியிருப்பாங்க போல இருக்குது. பட் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் பர்பஸில் மாடர்ன் வேர்ல்டில் உருமாலை கட்டிக்கிட்டு நம்ம வெளியே போகிறத விரும்புறதில்லை. அதனால் அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு தொப்பியாவது போட்டுட்டு போகணும் பாடி ஹீட்டை குறைக்க. அடுத்த டிப் நம்பர் 7 என்னன்னா, உங்கள் மூஞ்சியை அடிக்கடி கோல்டு வாட்டரில் கழுவிக்கங்க. அடிக்கடி மூஞ்சி கழுவுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமயத்தில் பிம்பிள்ஸ் வரதையும் குறைக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. டிப் நம்பர் 8 என்னென்னா, ஒரு ஆர்டினரி காட்டன் ட்ரெஸ், லைட்டான ட்ரெஸ் எப்போவுமே போட்டுட்டு போங்க. திக்கான ட்ரெஸ் போட வேண்டாம். அதே மாதிரி சப்பல்ஸும் ஷூஸ்லாம் இந்த சமயத்தில் கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணவே கூடாது. சப்பல்ஸ் போட்டு வரது என்றைக்குமே பெட்டர். ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த இந்த ஷூ போடுறதுங்கிற பழக்கம் நல்ல பழக்கம் தான், பார்க்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் கிளைமேட் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வெரி ஹாட் கிளைமேட்டில் முடிஞ்சளவு அவங்க செப்பல் போடுறத அலோவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 8 டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட பாடி ஹீட் பெரிய அளவில் குறைக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன 8 டிப்ஸில் எந்த டிப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகெயின் ஐ வில் மீட் யூ ஆல் வித் another வீடியோ. தேங்க்யூ. Gracias.